தற்போதைய அண்மை செய்தி. காவிரி விவகாரத்தால் கர்நாடகாவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. எல்லையில் தமிழக பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், விவரங்களை பதிவு செய்ய. நிச்சயமாக வணக்கம் மோனிஷா. அதாவது காவேரி ஒழுங்கு குழு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட அளித்த உத்தரவை கண்டித்தும் தொடர்ந்து தண்ணீர் கேட்கும் தமிழக அரசை கண்டித்து அத்திப்பள்ளியிலிருந்து காலி குடம் காலி பானைகளுடன் தமிழகம் நோக்கி வந்த கன்னட ரட்சண வேதிக்கை அமைப்பினரை போலீசார் மாநில எல்லையிலிருந்து தற்போது தடுத்ததால் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அந்த அமைப்பினர் தற்போது சாலை மறியலிருந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதனால அந்த பகுதியில், அதாவது கர்நாடக தமிழக அந்த மாநில எல்லையான அத்திப்பள்ளி பகுதியில் வந்து பெரும் பரபரப்பும் ஒரு பதற்றமான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பானைகள் காலி குடங்களை உடைத்து போராடி வருவதால் வந்து தமிழக பேருந்துகள் வந்து தற்போது ஓசூர் பகுதியில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில அந்த எல்லையானது அமைந்திருக்கிறது அத்திப்பள்ளி பகுதி. எனவே அந்த பகுதியில் தற்போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதன் காரணமாக தற்போது வந்து தமிழகத்திலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தற்போது தமிழகத்திலே அந்த எல்லையிலேயே தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தண்ணீரானது, அதாவது கர்நாடகத்தில் தங்களுக்கு போதுமான தண்ணீர் இல்லை என்ற பட்சத்தில் வந்து தமிழகத்திற்கு வந்து தண்ணீர் திறந்து விடக்கூடாது என அங்க இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் வந்து நேற்று முதல் தொடர்ந்து போராடி வருகின்றன. இன்று வந்து மாண்டியா மாவட்டத்தில் வந்து தற்போது முன்னாடி போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கர்நாடக மாநிலம் முழுவதும் தற்போது அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த போராட்டமானது வெடித்து தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் சற்று முன்னதாக தற்போது அந்த கன்னட அமைப்பினர் தற்போது இங்க நடைபாதையாக அந்த பானைகள் குடங்களுடன் நடைபாதையாக வந்து தமிழக எல்லைக்கு உள்ளே நுழைவதற்கு முயன்றனர். தற்போது அவர்களை வந்து போலீசார் வந்து தடுத்து நிறுத்தியதன் காரணமாக அவர்கள் வந்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிருஷ்ணகிரி பெங்களூர் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது அவர்கள் வந்து பானைகளை உடைத்து கூட காலி குடங்களில் அமர்ந்திருப்பதன் காரணமாக அங்கு பெரிய பதற்றம் நிலவுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் வந்து போலீசார் வந்து தமிழக போலீசார் மட்டுமின்றி கர்நாடக போலீசாரும் தற்போது அங்கு சூழ்ந்திருக்கிறார்கள். எல்லையில் தற்போது பதற்றத்தினால் பேருந்துகள் வந்து இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தற்போது எல்லையில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மோனிஷா பிரகாஷ் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.